குட் ஈவினிங் பிள்ளைகள். இன்று எமது உணவு சுற்றாட பாடத்தில் எமது உணவு சென்ற வகுப்பில் தொடர்ச்சி வச்சு பார்ப்போம். பாருங்கள், உணவு உட்கொள்ள பின்பற்றக்கூடிய நற்பழக்கங்கள். நாங்கள் உணவை என்னென்ன நற்பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் கருத்து. பாருங்கள், முதலாவது சுத்தமான கைகளை கழுவுதல். சுத்தமான நாங்கள் கைகளை கழுவிக் கொள்ள வேண்டும். அடுத்து சுத்தமான நீரினால் பீங்கானை கழுவுதல் வேண்டும். அடுத்து உணவு அமர்ந்தல். இதை வேறு உண்டு. அதாவது நாங்கள் உணவுக்கு தேவையான செய்ய வேண்டும். அருகிலே வைத்திருத்தல் வேண்டும். அடுத்து தேவையான உணவை, அதாவது நாங்கள் கொள்ள தேவையான உணவை நாங்கள் இட்டுக் கொள்ள வேண்டும். இவ்வளவு நாங்கள் உணவு கொள்ள முன்பு பின்பற்ற வேண்டும். அருகே அழகாக மேசையில் உணவு சந்தோஷமான ஒரு குடும்பமாக காணப்படுகிறது. அடுத்து உணவு உட்கொள்ளும்போது பின்பற்றக்கூடிய நற்பழக்கங்கள். முன்னர் பார்த்தோம் உணவு உட்கொள்ள முன்பு, இப்பொழுது உணவு உட்கொள்ளும் போது பின்பற்ற வேண்டிய நற்பழக்கங்கள். இரண்டு போடப்படுவது கதை கதை சிரித்தல். அதாவது கதை கூடாது. அடுத்தது சிரித்தல் கூடாது. ஏன் பிள்ளைகள் கதைக்க கூடாது? நாங்கள் சாப்பிடும் பொழுது எங்கள் தொண்டையில் இரு கால்வாய்கள் காணப்படும். ஒன்று உணவு கால்வாய், அடுத்தது மூச்சு கால்வாய். என்ன உணவு பொழுது அந்த உணவு கால்வாய் திறந்திருக்கும், மூச்சு கால்வாய் மூடப்பட்டு நாங்கள் சாப்பிடும் பொழுது கதைத்துக் கொண்டிருந்தால் அந்த மூடப்பட்ட மூச்சு கால்வாய் கதைக்கும் பொழுது திறந்து கொள்ளும். அப்ப அதற்கு உணவு பருக்கைகள் போனவுடன் எங்களுக்கு குறையோ தும்மும் இஜுமும் இதனால் பாதிப்புகள் ஏற்படும். அதுதான் கதைக்கவும் கூடாது, சிரிக்கவும் கூடாது. இதை விட நிறைய உணவு கொள்ளும். அதாவது இசைந்து சாப்பிடுவோம். என்ன இசைந்து சாப்பிடும் பொழுது எங்கள் விரல்கள் மட்டுமே அந்த உணவில் பட வேண்டும். அந்த உள்ளங்கையில் உணவுகள் படக்கூடாது. விரல்கள் மட்டும் பட்டு அந்த இசைந்து சாப்பிட. அடுத்து வாயை அதிக அளவு, அதாவது வெகுதாக திறந்து கொண்டு நாங்கள் உணவு உணவுக்குள் வாய்ப்பு வைக்க கூடாது. சிறிதளவாக வாயை திறந்து நாங்கள் உணவை உட்கொள்ள பழகுதல் வேண்டும். ஏன் அருகிலே சாப்பிடுவர்களுக்கு அது ஒரு அருவாக இருக்கும். பெருசாக வாயை திறந்து நாங்கள் வைக்கின்றோம். அடுத்து உணவை நன்றாக மென்று சாப்பிடுவோம். அதாவது உணவை நன்றாக தப்பி உலாகி சாப்பிட விட வேண்டும். அடுத்து வாய் சாப்பிடும் பொழுது இந்த வாயோரில் உணவுகள் திரகிறது. அப்படியே படிக்கட்டு பெருக்கையில் காணப்படும். உணவு பெருக்கையில் அவ்வாறு அழகாக வாயோரில் நாங்கள் உணவை சாப்பிட வேண்டும். அடுத்தது ஏனையோரும் பீங்கானை வெட்டி பார்க்க கூடாது. நாங்கள் சாப்பிடும்போது அருகில் இருக்கிற பீங்கானை வெட்டி பார்க்கக்கூடாது. அடுத்து அவர்களுடைய ஏனையோர் பீங்கானை எங்கட கைகளை போட்டு அவற்றை உணவை எடுத்து நாங்கள் சாப்பிடுவது கூடாத பழக்கம். அப்படியும் சாப்பிடக்கூடாது.
அடுத்து நாங்க சாப்பிடும் பொழுது எங்கள உணவு பயிர்களும் கழிவுகள் அதாவது கறிவேப்பிலை அப்படியான கழிவு பொருட்களை மேசையில் அங்க போடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? எங்கள் பீர்க்காணி அருகில் அதை வைத்து சாப்பிடப்பட வேண்டும். இவை தான் நாம் கொள்ளும் போது நாங்கள் பின்பற்ற வேண்டிய நல்ல பழக்கம். அடுத்து உணவு உண்ட பின்பு நான் உணவு உண்ட பின்பு பின்பற்ற வேண்டிய நற்பழக்கங்கள். நம்ம உணவு உண்ண முன்பு அடுத்த உண்ற போது அடுத்த உண்ட பின்பு பின்பற்ற வேண்டிய நற்பழக்கம் பாருங்கள். சுத்தமான நீர்னா கைகள் வாய் கழுவுதல் உணவு உணவு சுத்தமான கைகளை வாய் கழுவ வேண்டும். அடுத்தது சுத்தமான நீரினால் பீங்கானை கழுத்தல் வேண்டும் என இரண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை விட குறிப்பிடலாம் பீங்கானை உரிய இடத்தில் கழுவி வைக்க வேண்டும். வேறு நாங்கள் சாப்பிட்ட இடங்களை சுத்தம் செய்ய வேண்டும் என இருந்து சாப்பிட்ட இடங்களை சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்து நாங்கள் சாப்பிடும் இலைகள் அல்லது வேறு கழிவு பொருட்கள் மிளகாய்த்தூள் கருவேப்பிலை அப்படியான கழிவுத்தூள் பொருட்களை நாங்கள் குப்பை தொட்டியில் இடப்பழகுதல் வேண்டும். எனவே உணவு உண்டும் பின்பற்ற வேண்டிய நல்ல பழக்கங்கள் ஆகும். இங்கே உணவு மேசையில் தயார்படுத்த வேண்டியவை அப்ப நாங்கள் உணவு மேசையை தயார்படுத்த வேண்டுமாக இருந்தால் என்னென்ன பொருட்களை நாங்கள் அந்த மேசையில் வைக்க வேண்டும்? ஒன்று கைகளை வைத்து பாத்திரம் கைகளை வைத்து பாத்திரம் வைக்க வேண்டும். அடுத்து அந்த உணவுகளை நாங்கள் பரிமாறுவதற்கு கரண்டி வைக்கப்பட வேண்டும். அடுத்து அந்த கைகளை உடைப்பதற்கு அல்லது உணவு மேசையில் விரித்து அந்த பீங்கான் வைப்பதற்கு துண்டுகள் வைக்கப்பட வேண்டும். துணி துணி துண்டு. அடுத்து நீரை பருகுவதற்கு குவளைகள் வைக்கப்பட வேண்டும். இவை உணவு மேசை அதாவது ஒரு உணவு மேசையை நாங்கள் தயார்படுத்த வேண்டுமாக இருந்தால் வைக்க வேண்டும். இங்கே பாருங்க ஒரு அழகழகான உணவு மேசையை தயார் உணவு மேசையை தயார்படுத்த வேண்டியவை பாருங்க அழகாக தயார்படுத்த ஒரு உணவு மேசை காணப்படுகிறது. ஒரு பீங்கான்கள் கைதுடைப்பதற்கு துண்டுகள் பருப்பு நீர்குவளைகள் போன்றன அழகாக அமைக்கப்பட்டு காணப்படுகிறது. உணவு மேசையை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். அடுத்து உரிய நேரத்தில் உணவு உட்கொள்வதன் முக்கியத்துவம் அதுக்கு உரிய நேரத்தில் உணவு உட்கொள்வதன் நாங்கள் காலை மதியம் இரவு போன்ற நேரங்களில் நாங்கள் உணவை உட்கொள்ள பழக வேண்டும். அடுத்தது நீண்ட நேரம் பசியுடன் காணப்படக்கூடாது. நீண்ட நேரம் பசியோடு நாங்கள் இருக்க கூடாது. வயிறு வெறும் வயிறாக இருக்கும். அங்கே வெறும் வயிறாக இருக்கும் பொழுது அங்கே தேவையற்ற ஓமோடு எங்களுக்கு குடல்களில் புண்கள் ஏற்படும். அதாவது குடல் புண் ஏற்படும். அதனால் நீண்ட நேரம் பசியுடன் இருக்கக்கூடாது. உணவு கொள்ளுதல் மிக அவசியம். இதனால் உணவு நாங்கள் நேரம் தவறாமல் கொள்வது எங்களுக்கு மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. அடுத்து காலை உணவு அதே நாங்கள் இரவு இரவு சாப்பிட்டு நாங்கள் நித்திரைக்கு சென்று விடுவோம்.
பின்பு அந்த சாப்பிட்ட உணவுகள் என்ன செய்யும்? எங்கள் வயிற்றில் அரிசாமிப்பாடு அடைந்து தேவையான இடங்களுக்கு சத்துக்கள் செய்யப்பட்டு அனுப்பப்படும். பின்பு கழிவுகள் தான் எங்களுக்கு இந்த சமிபாடு அடையாத கழிவுகள் தான் எங்களுக்கு மலமாக வெளியேறும். அது அது அப்படி நடந்ததன் பின்பு எங்களை வயிற்றிலே அங்க உணவுகள் காணப்பட மாட்டார், வெறும் வயிறாக காணப்படும். அப்ப விடிய வயிற்றிலே உணவுகள் ஏதுமே இல்லாமல் வெறும் வயிறாக காணப்படும். நாங்கள் என்ன ஒளிம்பியவுடனே அப்படியே அவசர அவசரமாக பாடசாலைக்கு ஒளிம்பியோ இருப்போம். காலை கடன் இங்கே வந்தால் இங்கே பாடங்கள் தொடங்கும். அப்ப என்ன சாப்பிட்டாங்க? பார்த்திருக்கிறதுக்கான பேர் காலப்பிரார்த்தனையின் போது மயங்கி எல்லாம் விழுவினம் என அதெல்லாம் அந்த உணவு சாப்பிடாத லட்சணம். அப்ப காலை நாங்கள் உட்கொள்ளாவிட்டால் பல நோய்கள் உங்களுக்கு ஏற்படும். அதாவது உடல் புடல்கள் ஏற்படும். நான் முன்பு சொல்லியிருந்தேன், ஹோமோன்கள் சுரக்கப்படும் உணவுகள் இல்லாட்டிக்கு அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஹோமோன் சுரக்கப்படும். அந்த ஹோமோனான எங்களுக்கு என்ன செய்யப்படும்? அடுத்த சமீபாடு காலையில இருந்து சாப்பிடாமட்டால் சமீபாடுகள் அடைய கஷ்டமாக இருக்கும். சோர்வு தன்மை காணப்படும். மூன்று வேளை உணவு மிக பிரதானமான உணவு காலை உணவு. இதை எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டுமா? அடுத்து நாங்கள் அல்லது அடைக்கப்பட்ட நீராக இருக்க வேண்டும். என்ன இங்கே பாருங்கள், 2600 மில்லி நீர் ரெண்டுக்கிறார்கள். அது என்ன 2600 மில்லி நீர்? அதாவது நாங்கள் கருத வேண்டிய நீர் அளவு 2600 மில்லி. இதுல நாங்கள் 1800 மில்லி உணவின் மூலம் எங்களுக்கு கிடைக்கிறது. அது என்ன? நாம சாப்பிடுற பழங்கள், பானங்கள், உணவுகள் அவற்றின் மூலம் அந்த நீர் சத்துகள் உறிஞ்சப்படும்.